வணக்கம் இப்போ லேட்டஸ்ட்டாக இருபத்தி ஆறாம் தேதி டிஎன்பிசியில் நடந்த ஒரு எக்ஸாமு அந்த எக்ஸாமினோட கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து அதோடைய ஹிஸ்ட்ரி பார்ட் அதாவது மாடர்ன் இந்தியா அதாவது குரூப் டூஏ பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி இப்போது வந்து நம்ம பார்க்கக்கூடிய முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பன்னிரெண்டாவது கொஸ்டின்னு ஆன் விச் டே ஜவஹர்லால் நேரு ஹஸ்டரி தி ட்ரை கலர் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ராவி அட் லாகூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ரவின் அதிகரையில் உள்ள ரவீன் அதிகரையில் வந்து கொடியை ஏற்றனாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான விடை வந்து ஃபஸ்ட்டு ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க இதில் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது ஆனால் ரியலான ஆன்சருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக நீங்கள் எந்த புக்கு எடுத்தாலும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இதை கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி இவங்க சொ கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆராய்ஞ்சாக தான் அது தெரியும் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதிங்கிறது அதாவது மிட் நைட் ஆஃப் தேர்ட்டி ஒன் மிட் நைட்டில் இரவு அவங்க க ஏத்துகிறாங்க அப்படி அப்படி டிஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் கேட்குறதுனால தான் இப்படி கேட்குறாங்க ஆனால் மேக்ஸிமம் எல்லா புக்களும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் ஆன்சராக இருக்கும் நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் புக்கு எடுத்தால் ஓகேங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலேயே வச்சிக்கோங்க ஆனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிப்பிக்கலாக கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இதை பற்றின கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் ஏதாவது நான் ஏதாவது தப்பாக சொன்னால் கூட நீங்கள் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் அடுத்தது பார்க்கக்கூடிய இது வந்து தி குரு ஆஃப் விநாயக்க தாமோதர் சர்வர்கர் அதாவது வி டி சர்வார்கர்ன்னு சொல்லக்கூடியவருடைய குரு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாலகங்காதர திலகர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாடுலேருந்து இந்தியாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட சில பேர் இருந்தாங்க அதில் சர்வார்கர் பிரதர்ஸ்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட எழுதின புக்கு முக்கியமானது அதாவது மித்திரமேளா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார் இது ரொம்ப ஃபேமஸான புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் வந்து இந்தியன் ஒன்று நிலமைச்சு அங்கேருந்து வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆயுத போராட்டத்தின் மூலிமா இந்தியாவை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக இருந்தது இது ஹிஸ்டாரிக்கலாக நான் சொல்லக்குள்ள நிறையா சொல்கிறேன் நான் அடுத்தது கிளாஸஸ்லாம் இதுதான் இவங்கள பற்றின விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் ஆக்ட் எம்ப்வட் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அஸ் எ ஃபுல்லி சவரியன் பாடி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க எந்த அரசமைப்பிலையும் எந்த சட்டம் மூலம் அதாவது முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று கூறியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுன்னா இல்லை வேலையானால் சுதந்திர ஆணையத்துக்கு முன்னாடியே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சரியான விடை எனக்கு என்னென்னா அதுலேருந்து இருந்தால் இறையாண்மைன்னா வேறு எந்த நாடாக நம்மளை தலையிடாது நம்ம ஒரு சுதந்திர நாடாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் முப்பத்தஞ்சுலையும் நம்ம வந்து அடிமை நாடாக தான் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேயும் நம்ம வந்து ஒரு அடிமை நாடாக தான் இருந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நீங்கள் எலிமினேஷன் பண்ணி இந்த ஆன்சரை கரெக்டாக கொண்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அது இது வந்து கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் அது இதெல்லாம் தேவை இல்லை கான்ஸ்டியூஷன் பற்றி இதே பேப்பரை பற்றி தனியாக அடுத்தது போடுறான் அடுத்தது பிக் அவுட் தி டூ புக்ஸ் ரிட்டன் பை விசாக தத்தா இது போல் லிட்ரேச்சர் பார்ட் வந்து குரூப் டூ ஏலையும் கேட்பாங்க எந்த இது இதாக இருந்தாலும் இது வந்து படிச்சுக்கிறதுக்கு நல்லது விசாக தத்தோடைய நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்ரராட்சசா அப்படிங்கிறதும் தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறதும் அவரோட நூல் விசாகதத்தருடைய நூல் முத்திர ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் ஹூவாஸ்தி ஆத்தர் ஆஃப் நியாய தர்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க நியாய தர்ஷனா அப்படிங்கிற நூல் வந்து கௌதம் ரிஷி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹூவாஸ்தி ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தி விஜயநகர எம்பையர் நம்மளுக்கு விஜய நான் முதலே சொல்லியிருக்கேன் நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஜயநகரம் பாமினி சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து விஜயநகர பாமினி ரொம்ப முக்கியம் அதனால் விஜயநகரை பற்றி கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா நவமி அப்படிங்கிறது மகா சிவராத்திரிங்கிறது வடநாட்டில் கொண்டாடக்கூடியது அது தசராங்கிறதும் வடநாடு தீபாவளிங்கிறதும் வடநாடு தான் இப்போ இங்கே வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் வந்து நவமி அப்படிங்கிறது வந்து இதை வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இன் விச் தி டக்கான் எஜுகேஷ்னல் சொசைட்டி ஃபார்ம்டு அதாவது தக்கான கல்வி சமுதாயத்தை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது சரியான விடை இதுக்கு முன்னாடி நிறைய கல்வி திட்டங்கள்லாம் வந்திருக்கும் அதை பற்றி படித்து வச்சுக்கணும் நீங்கள் அதாவது கல்விங்கிறதுக்குள்ளே நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை கல்விக்காக சில இதெல்லாம் வந்தது அந்த விஷயங்கள்லாம் கேட்கலாம் அதாவது முஸ்லீம் மதராசாக்கள்லேருந்து வந்த கல்விகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இந்தியாவில் சில பேர் எழுத்து சுத்தி இயக்கத்தை தொடங்கின இவர் தயானந்த சர்வஸ் சரஸ்வதியோட டிவி டிஏவி ஸ்கூலு அந்த ஸ்கூலை பற்றி கேட்கலாம் ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு முதல்ல அதுக்குள்ள ஸ்கூல்ஸ்லாம் ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இ விவேகானந்தர் வரார்ல அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது சில அதெல்லாம் வந்து பெண்களுக்கான ஸ்கூல்லாம் முதல்ல யார் தொடங்கினது இது போல் கேள்வியெல்லாம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக கேட்கலாம் அப்படி பார்க்கக்குள்ள இது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தது வந்து இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின் வந்து முக்கியமானது ஹூ ஃபவுண்டட் தி சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இந்திய சேவர்கள் சந்தத்தை தொடங்கியவர் யார் கோபாலகிருஷ்ணா கோகலே இது ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின்னு இன் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் த இந்தியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு பை அதாவது இந்திய அசோசியேஷனுங்கிற இந்திய சங்கத்தை யார் நிறுவனார் அப்படின்னா சுரேந்திரநாத் பேனர்ஜி அப்படிங்கிறது தான் சரியான விடை அதாவது இந்திய சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபை அதாவது கிழக்கு இந்திய சொசைட்டி அதாவது ஈஸ்ட் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் தொடங்கினாங்க அதாவது காங்கிரஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி தொடங்கினது இந்த இயக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் காங்கிரஸுங்கிறத ஒன்று உருவாக்குனாங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த இண்டியன் அசோசியேஷன் வந்து முக்கியமானது அதுபோல் மட்ராஸ் மகாஜன சபை பாம்பேவில் சொல்லக்கூடிய பாம்பேவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் குஜராத்தில் சில இடத்துல நான் அதிகமாக எங்கே வேணால் பெங்காலில் தான் அதிகமாக ஆரம்பிச்சிருப்பாங்க இது போல் சங்கங்கள்லாம் முக்கியமானது அங்கேருந்து தான் தொடங்கும் ஏன்னா தான் வந்து அதாவது ஹெட்டு இப்போ எப்படி டெல்லியும் அது போல் அங்கே ஹெட்டாக இருந்ததுனால அங்கே நிறையா தொடங்கினாங்க அதுதான் முக்கியமானது அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டட் தி ஃபார்வர்ட் பிளாக் இது முக்கியமானது இது தெரிஞ்சது தான் நல்லா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அதாவது முப்பத்தி எட்டில் ஹரிபுரா அப்புறம் வந்து முப்பத்தி ஒம்போதில் திரிபுராவில் ரெண்டு செஷன்லையும் ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒம்போதில் வந்து காந்தின்னா சொல்லுவார் அதாவது பட்டாபி சித்தராமையா என்ன சொல்லுவார் சத் அவர் நிறுத்துவார் பட்டாபி சீத்தாராமையாவை இவருக்கு எதிராக அதாவது சுபாஷ் சந்திர போஸ்க்கு எதிராக நிறுத்துவார் அப்போ என்ன சொல்லுவார் நான் நிறுத்திய அவர் வந்து அவர் டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அவர் தோற்றுருவார் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்ட உடனே என்ன சொல்லுவார் அதுலேருந்து வெளியே வந்துடுவார் வெளியே வந்து தான் வந்து ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஹரிபுராங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு திரிபுராங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல ரெண்டுத்துலையுமே பிரசிடெண்ட்டாக அவர் தேர்ந்தெடுத்துருவாங்க அதாவது காங்கிரஸோடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப உயர்ந்த பதவி அதில் ரெண்டு தடவை இருந்திருக்கார் சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்ஸ் வாஸ் செலிப்ரேட்டட் பை ஜின்னா ஆஸ் தி டெலிவரன்ஸ் அதாவது டே ஆஃப் டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி ரூ ரூல் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காங்கிரஸ் ஆட்சியில் விடுதலை பெற்ற நாளாக கீழ்கான எந்த நாளை கொண்டாடினார் அதாவது ஜின்னாங்கிறவர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இது சரியான விடை தான் இது எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து குரூப் டூக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்தது வந்து இந்த மூணு கொஸ்டின் இருக்கு விச் டெல்லி சுல்தான் கால்டாஸ் ஏ எ ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் அப்படிங்கிறது இது வந்து குரூப் ஃபோருக்கு தான் இது குரூப் டூக்கு தேவையில்ல அடிமையின் அடிமை அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இல்துமிஷு இதோட வரலாறு தனியாக இருக்குது அதை நம்ம குரூப் ஃபோர் படிக்கல தெ தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து விஜயநகரத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க அடுத்தது ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர சிட்டி அந்த கிங்டம் வாஸ் லேட் பை யார் ஹரிஹரா அந்த புக்கா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதை அண்ணன் தீமரிவங்க ஹரிஹரா மற்றும் புக்கா இது வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி குரூப் டூ முக்கியமாக கேட்பாங்க அதெல்லாம் ஃபூல் தி ரியல் ஃபவுண்டேஷன் ஆஃப் போர்ட்டுகீஸ் பவர் இன் இந்தியா அல்பு கர்க்கு வந்து அவர் வந்து ஒரு ப பயணியாக தான் வருவார் அதனால அவர் பற்றியும் இல்லை தாமஸ் ரோங்கிறவர் வந்து ஆங்கிலேயர் அவர் பற்றியும் இது தேவையில்லை கால்பட்டு பற்றியும் தேவையில்லை இவங்களாம் தெரியாதவங்க மேக்ஸிமம் பார்த்தா அல்புகர்க் தான் அப்படிங்கிறது இது இது இதில் இன்னொன்று ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஃப்ரான்சிஸ் டி அல்மேடா அதாவது நீல கலக் கொள்கையை கொண்டு வருவார் அவர் தான் முத முதல்ல இங்கேந்த ஒரு முதல் ஆளுநராக இருப்பார் அப்படிங்கிற நிறைய இதெல்லாம் இருக்குது அதில் அவருக்கு அவரை பற்றியும் இவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓர்த்திகை செயலை பற்றி ஓகேங்களா இவங்க வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்தாங்க அவ்வளோதான் இந்த கொஷினோட டிஸ்கஷன் அடுத்தது பாலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இதே பேப்பரை ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க் யூ